Hi friends, welcome. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு 10 கிச்சன் டிப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை பட்டாணி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீசன் டைமில் கிடைக்கும் போது இந்த மாதிரி காயாக வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த விதைகள் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஜிப்லாக் கவர், அப்படி இல்லைனா சாதாவாக நம்ம நார்மலாக காய்கறி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரில் போட்டு சுற்றி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி வந்து குருமா புலாவ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே பச்சை பட்டாணியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குழம்பெல்லாம் முதல் நாள் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் ஏதாச்சும் டிஃபன் பண்ணுறோம், இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சூடு பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஸோ இதை சூடு பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு பெரிய கடாய் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பாத்திரமும் சேர்ந்து நமக்கு கழுவுற வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கடாயில் சுடு தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ண அந்த குழம்பு இருக்கிற கிண்ணத்தை தூக்கி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூடாயிரும் அந்த குழம்பு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாத்திரம் வரைக்கும் தான் கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு கிச்சனில் வந்து பாத்திரமும் அதிகமாக சேராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம பிரியாணி செய்யும்போது சில நேரத்தில் ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா பொங்கி கொதிச்சு வரணும். ஸோ அந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பிரியாணி வந்து வெந்து வரும். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்ததுக்கு கையோடையே வந்து ஊற வச்ச அரிசியையும் வந்து போட்டுருவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அரிசி ஊறி இருக்கிறதுனால அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அரிசி வந்து இன்னும் நல்லா ஊறி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரைஸ் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியும் சேர்ந்து உடஞ்சி ஃபுல்லாகவே வந்து குழைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் எப்போவும் தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு அரிசி சேர்த்து பிரியாணி பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடையாமல் வரும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து காலையில் டிஃபனுக்காக இட்லி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இட்லி பாத்திரம் அதை தண்ணி வைக்கிறோம்ல, அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து சேர்த்துருங்க. அந்த தண்ணி கொதிக்கும்போது அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி உங்களோட இட்லியில் வந்து நல்ல ஒரு கருவேப்பிலை ஃப்ளேவர் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்பு வந்து நீங்கள் கருவேப்பிலை காஞ்சு போயிடுச்சு வேஸ்ட்டாக தூக்கி போட போகிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி இட்லி தோசைக்கு வந்து காலையில் வந்து நம்ம சாம்பார் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து கரைச்சிட்டு அதை வந்து சாம்பாரில் சேர்ப்போம். ஸோ சாம்பார் வந்து நல்லா திக்னஸ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பொட்டுக்கடலை கூட நம்ம வந்து அடுப்பில் வச்சு வறுத்துட்டு, அதாவது ஒரு தவா வச்சு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இதையும் வந்து அந்த சாம்பாரில் நம்ம கடலை மாவு சேர்க்குறோம்ல அதே மாதிரியே வந்து கரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள். நம்மளோட சாம்பார் வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். சாம்பார் வந்து நல்ல கெட்டியாகிடும். ஸோ கடலை மாவு இல்லை பொட்டுக்கடலை இந்த மாதிரி ரெண்டுத்தில் எது வேணுனாலும் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குக்கர் முடியில் இருக்கிற கேஸ் கட் வந்து சீக்கிரத்தில் வந்து ஏன் கெட்டு போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை குக்கர் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த மூடியை கலட்டி அதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் இருக்கிற அந்த கேஸ் கட்டை கூட வந்து நம்ம கழட்ட மாட்டோம். ஸோ அப்படியே கூட வாஷ் பண்ணி வைக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வந்து நம்ம குக்கரில் வந்து சமையல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குக்கர் முடியை தனியாக கழட்டி எடுத்து வைப்போம்ல, அந்த கையோடையே நீங்கள் இந்த கேஸ் கட்டை உடனே வந்து ரிமூவ் பண்ணிடணும். குக்கரோட அந்த மூடியோட சூடு வந்து உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தனியாக எடுத்து வைக்கும்போது அந்த கேஸ் கட்டில் ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது சீக்கிரத்தில் வந்து அந்த கேஸ் கட் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னாகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அதை தூக்கி போட்டுட்டு திரும்ப வேறு கேஸ்கட் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு செலவும் அதிகமாகும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி சமையல் வேலை முடித்த உடனேயே குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வைக்கும்போது இதை வந்து தனியாக எடுத்துருங்க. எடுத்த கையோடைய ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு இந்த கேஸ் கட்டை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அதை தண்ணியில் அலசிட்டு கூட நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கேஸ் கட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வரும். இதுக்காக நம்ம அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட கேஸ் கட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ ஒரு சில மாதத்துலேயே வந்து கெட்டும் போகாது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவனி அரிசியும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கேன் தோசைக்காக. இதோட ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்த டிப்பில் நான் வந்து போடுறேன். எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தோசை செய்யாமல் எப்போவுமே வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கவனி அரிசி, ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு கேழ்வரகு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி தோசை எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் சரி பெரியவங்க இருக்கிற வீட்லேயும் சரி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்தியான வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. இதோட ரெசிபி வந்து நான் அடுத்த டிப்ஸ் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 1 டம்ளர் பிளாக் ரைஸுக்கு 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் கரெக்டான அளவு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வளையல்லாம் நம்ம வந்து போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதாவது சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டாலோ இல்லை தெரியாமல் வந்து சைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து போடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ நம்ம ஆரம்பத்தில் வாங்கி வச்ச வளையல்கள் கூட வந்து 2-3 வருஷம் போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நிறைய பேர் வந்து கவர் யூஸ் பண்ணி போடுவாங்க, சோப்பு போட்டு போடுவாங்க, அந்த மாதிரி இல்லைன்னா ஆயில் போட்டு போடுவாங்க. ஸோ அப்படியும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து வளையல் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. கொஞ்சமாக வந்து பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கையில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுடரில் இருக்கிற ஷைனிங்கும் அந்த நம்ம வளையல் போட்ட உடனே டக்குன்னு வந்து சறுக்கிட்டு போயிடும் வளையல். ஸோ எவ்வளோ டைட்டான வளையலாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம நார்மலாக அப்படியே வளையல் போடும்போது என்னாகும் அப்படின்னா டக்குன்னு உடஞ்சிரும். ஒரு சில வளையல் வந்து உடஞ்சி கையில் கூட குத்திரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வளையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டப்புன்னு போயிடும் வளையல். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு. கலட்டும் போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதே மெத்தடு யூஸ் பண்ணி கலட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி கையில் போட்டிருக்க ரிங்கு வந்து நம்ம கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ரிங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன். எப்போயாவது இருந்துட்டு கலட்டி போட்டுருவேன். அதுவும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு தான் கலட்டுவேன். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதை எப்படி ஈஸியாக கலட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் எடுத்துக்கோங்க. இந்த ரிங்குக்கு உள்பக்கமாக விட்டு அந்த நூலை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குன்னு ஊசி எடுக்காதீங்க. ஊசி எடுத்து நீங்கள் அந்த மாதிரி போடும்போது டப்புன்னு கையில் கூட குத்திரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபோர்க்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்பக்கமாக விட்டு அந்த முனையை வந்து பிடிச்சிக்கோங்க. அடுத்த முனையை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. நல்லா டைட்டாக வந்து சுற்றிருங்க. ஸோ அவ்வளோதான், நான் சுற்றிட்டேன். ஸோ சுற்றிட்டு அந்த நூலை அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் இருக்குது இல்லையா, மோதிரத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து மூவ் ஆகிட்டே வந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் சிக்கன மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த கம்பியில் போய் போய் சுற்றிக்குது. அந்த டிசைன் இருக்க பார்த்தீங்களா, அதில் போய் அந்த நூல் வந்து நடுநடுவில் சொருவிக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு எடுக்க வந்துருச்சு அப்படின்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், நூல் ஃபுல்லாக வர்றதுக்குள்ளேயே ரிங்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கும் ரிங்கு கலட்டுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சுருங்கி இருக்கிற பீட்ரூட், கேரட் இதெல்லாத்தையும் வந்து அதோடய தோலை வந்து உரிக்கிறது, அதாவது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வெது வெதுன்னு சுடு தண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாதிரி சுருங்கின காயை வந்து உள்ளே போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுருக்கம்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கட் பண்ணிவிட்டு நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை திரும்பவும் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.